செலகுட்டீஸ், எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 6 வகுப்புக்கான இங்கிலீஷ் ஓகேங்களா, உங்களுக்கு அடுத்த கட்டமாக தமிழ் முடிச்சுட்டு இங்கிலீஷ் வந்து எக்ஸாமினேஷன் நடைபெறுகிறது, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏ டு செட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். விடைகளை போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்பா. இப்போ வாங்க விடைக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் 6 வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் 60 மார்க் தான் ஓகேங்களா, 60 மதிப்பெண்கள், 16 மார்க்கு. 2 மணி நேரம் எக்ஸாமில் நீங்கள் நல்லா நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷனை கொடுங்க. கையெழுத்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. நாங்கள் நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதிங்கன்னா நல்லாவே வந்து மார்க் போடுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒன் வேர்டு தான் ஃபஸ்ட்டு வந்து 3 மேட்ச் கொடுப்பாங்க, அதாவது சினானிம்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி மேட்ச் வந்து ஆண்டனிம்ஸ் கொடுப்பாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அப்புறம் ஸ்பாட்ஸ் த எரரு, ரீரைட்டு, அப்புறம் மெமரி போயமு, திருப்பி மேட்ச் த ஃபாலோயிங், அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போயம் 2 லைன் கொடுத்து அதிலே ஆன்சருக்கு இருக்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. நிறைய வந்து உங்களுக்கு ஈஸியானு தான் கொடுப்பாங்க. லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து 5 எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் ரைட்டிங் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டஃப் பண்ணி கஷ்டப்பட்டு எழுதணும் அப்படின்லாம் இல்லை, ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு போனீங்கன்னா மார்க்கை நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப டஃப்பாகலாம் போகுது, நல்லாவே நடக்கும். எக்ஸாமினேஷனை யாருமே வந்து பார்த்திங்கன்னா படிக்காமல் போகாதீங்க. படிச்சுட்டு நீட்டாக போனீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை சூப்பராகவே வந்து எடுக்கலாம் எல்லா செலக்குட்டிஸும். அதனால் செலக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போங்க. உங்களுக்கான க்வெஸ்சன் பேப்பர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன், அதோடைய லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிங்க் உள்ளே போனீங்கன்னா நம்ம குரூப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 6 வகுப்புக்கு இங்கிலீஷ் க்வெஸ்சன் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள், மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் செல்லக்குட்டிஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், மச்சான், எட்ரிசர்ட் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம குரூப்புக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா நிறைய வந்து இதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கான க்வெஸ்சன் பேப்பர் வந்து போடுவோம், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டிஸ், இது போன்ற அப்டேட்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.